டாக்டர் ஸ்வாதி பேசுகிறேன் ஃப்ரம் பார்த்த ரெண்டல். நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை செய்கிறேன் பார்த்த ரெண்டல் ராமமூர்த்தி நகர் பிரான்ச்சில். நாங்கள் வந்து ராமமூர்த்தி நகர் பிரான்ச் மெயின் ரோடில் ஆப்போசிட் ஆதீஸ்வரேஸ்வரம் பூர்விகா மொபைல்ஸ் மெயினில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்த ரெண்டல் வந்து வி ஹேவ் 22 பிரான்ச்சஸ் இங்கே 22 பிரான்ச்சஸ் இருக்குது பெங்களூரில். நாங்கள் வந்து ஆந்திர பிரதேஷம் தெலுங்கானா கூட ஸ்ப்ரெட்டாக இருக்கோம். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா தி லீடிங் செயின் ஆஃப் டென்டல் கிளினிக்ஸாக இருக்குது பார்த்த ரெண்டல். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து www.parthadental.com லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களோட பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ் எது எதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்த டென்டலில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் யூ ஹேவ் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஃபார் பேஷண்ட்ஸ். த பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு. இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் பார்த்து ரெண்டுலேருந்து பண்ணுறோம். அது எதை எதை பார்த்திங்கன்னா வந்து காமனாக இருக்கிற கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ் வந்து பூச்சிப்பல் தாங்க. பூச்சிப்பல்னால் டென்டல் கேரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்டல் கேரியஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸு உங்களுக்கு சயின்ஸ் எப்படி தெரியும்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வலி இருக்குங்க, இல்லைன்னா சென்சிட்டிவிட்டி ஃபார் சூடாக இல்லை கோல்டாக எதனா சாப்பிடும்போது பல் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியாக இருக்கும், அது இருக்கும். இல்லை நோவ் இருக்கும், இல்லை சாப்பிடும்போது ரொம்ப ஷார்ப் பெயின் இருக்கும் சாப்பிடும்போது. ஃபார் சூயிங் டைமில் உங்களுக்கு பெயின் வரும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்கள் விஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் உங்களுக்கு ஒரு ஓட்ட விழுந்த மாதிரியோ இல்லை கருப்பான மாதிரியோ உங்கள் பல் தெரியும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்டல் விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தே தெரியணும். இல்லைனா என்ன ஆகும், அது ஃபர்தராக உங்களுக்கு சீவ் கட்டிக்கும். அங்கே ஒரு லோக்கலாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஆகி சீவ் கட்டின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பல்லை யூ வில் லூஸ் இட் டூத் அப்படின்னா நீங்கள் எடுத்து அது எடுக்க வேண்டியதாக வந்துடும். ஸோ நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்லனா, ரொம்ப சின்ன சின்ன இருக்கிற கேவிட்டிஸ்க்கெல்லாம் வி வில் புட் டென்டல் சிமெண்ட் போட்டுட்டு நாங்கள் வந்து வி வில் கிளியர் இட் அண்ட் அதை சீல் பண்ணுவோம். டென்டல் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நவடேஸ் வி ஹாவ் சேம் டூத் கலர் மாதிரி அதே மாதிரியான கலர் இருக்கும் டூத் கலர் மாதிரியான சிமெண்ட்டு. ஸோ வி புட் தட் அண்ட் வி வில் சால்வ் த இஷ்யூ. அப்படி இல்லைன்னா ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படி RCT அப்படின்னு பண்ணிவிட்டு அந்த பல்லுக்கு ஒரு கேப் போட்டு அந்த பல்லை சேவ் பண்ணுவோம். ஸோ அதுவும் மீறி உங்களுக்கு வேறு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் மாதிரி நாங்கள் வந்து சீலண்ட் அப்படின்னு பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மாதிரி கோடுங்க இல்லை ஓட்டிங்க எதனா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பல்லு மேலே அது மேலே நாங்கள் சீலண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று போட்டுட்டு ஃபர்தராக அதுக்கு வந்து பூச்சிப்பல் வராத மாதிரி நாங்கள் அதை சேவ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இந்த ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே தெரியுற அந்த வெள்ளை கலர் எனாமல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எனாமல் மேலே வந்து ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் பண்ணால் அது ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு பூச்சிப்பல் வரத்துக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக இருக்கும் அது டாஸ்க். ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் அப்படி இந்த சீலண்ட் இது வந்து ப்ரிகாஷனரி மெத்தட்ஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பூச்சிப்பல் இருக்குதா இல்லையான்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஜாஸ்தியாக இல்லை டீப்பாகி அது போய் டீப்பாகி போயினே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கோ ஒரு 6 மந்த்ஸ்க்கோ ஒரு டென்டல் விசிட் நீங்கள் வந்து பார்த்த டென்டலில் வந்து நீங்கள் கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ஓரல் கேவிட்டியும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.